கிறிஸ்துவர்கள் மீதான பாஜகவினரின் திடீர் பாசம். பிரதமர் நரேந்திர மோடி ஈஸ்டர் தினத்தன்று புதுதில்லியில் உள்ள புனித இருதய கத்தீட்டலுக்கு திடீரென்று விஜயம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். ஏனெனில் இவர் பிரதமரான பின் கடந்த 9 ஆண்டுகளில் இவ்வாறு தேவாலயம் ஒன்றிற்கு சென்றிருப்பது இதுவே முதல் தடவை. அதே ஈஸ்டர் தினத்தன்று பாஜக தலைவர்கள் நாட்டில் உள்ள பல தேவாலயங்களுக்கும் சென்றுள்ளனர். பல கிறிஸ்துவர்களின் வீடுகளுக்கும் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக கேரளாவில் உள்ள கிறிஸ்துவர்களின் இல்லங்களுக்கும் தேவாலயங்களுக்கும் சென்றுள்ளார்கள். அவர்களுக்கு ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். இவ்வாறு இவர்களுக்கு கிறிஸ்துவர்கள் மீதான திடீர் பாசம் பலரை ஆச்சரியத்திற்குள்ளாகி இருக்கிறது. ஆனாலும் இதற்கான நோக்கம் என்ன என்பதை மோடியே வெளிப்படுத்தியிருக்கிறார். வடகிழக்கு மாநிலங்கள் 3 தேர்தல் முடிவுகளை பாஜக தலைமையகத்தில் கொண்டாடும் சமயத்தில் மோடி கிறிஸ்துவர்கள் ஆதிக்கம் செலுத்தும் மேகாலயாவிலும் நாகாலாந்திலும் எப்படி வெற்றி பெற்றோம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். கிறிஸ்துவ சமூகத்தினருக்கும் பாஜக ஓர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக மாறியிருக்கிறது என்பதற்கு இது ஓர் அடையாளமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தங்களுடைய அடுத்த இலக்கு கேரளம் என்றும் அங்கே அவர் பேசியிருக்கிறார். மேகாலயாவிலும் நாகாலாந்திலும் கிறிஸ்துவர்களின் ஆதரவு தங்களுக்கு கிடைத்துவிட்டது என்று இவர் கூறுவது வெறும் வெற்று ஆரவார கூச்சலை ஒழிய வேறில்லை. ஏனெனில் மேகாலயாவில் மொத்தமுள்ள 60 இடங்களில் அது வென்ற இடங்கள் என்பது வெறும் 2 இடங்கள் மட்டும்தான். அதே போன்று நாகாலாந்தில் ஆளும் கூட்டணியில் அது இளைய பங்காளி மட்டுமே ஆகும். கேரள மக்கள் தொகையில் முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் 45% ஆகும். இந்த மாநிலத்தில் எப்படியாவது காலூன்றி விட வேண்டும் என்று பாஜக பகிரத பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் மத்தியில் ஊடுருவி விட முடியாது என்பதை நன்கு அறிந்து கொண்டுள்ள இவர்கள் மக்கள் தொகையில் 18% இருக்கின்ற கிறிஸ்துவர்கள் மத்தியில் எப்படியாவது செல்வாக்கை பெற முடியுமா என முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இவர்கள் இருவிதமான சூழ்ச்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக கிறிஸ்துவர்கள் மத்தியில் முஸ்லிம்களுக்கு எதிரான கசப்புணர்வு தீயை விசிறிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கேரளாவில் சிரோ மலபார் கத்தோலிக்க தேவாலயம் என்று அழைக்கப்படும் கத்தோலிக்க தேவாலயத்தைச் சேர்ந்தவர்கள் மத்தியில் முஸ்லிம்களுக்கு எதிரான கசப்புணர்வு தீயை விசிறிவிட முயற்சிக்கிறார்கள். சமீப காலத்தில் சில கிறிஸ்துவ முன்னணி அமைப்புகளின் தலைவர்களும் கூட புனித ஜிகாத்துக்கு எதிராக பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக சிறிய அளவில் கிறிஸ்துவ அமைப்புகளும் முளைத்திருக்கின்றன. இவை முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரத்தில் இறங்கியிருப்பதோடு இவை சில RSS அமைப்புகளுடனும் ஒத்துழைத்தும் செயல்படுகின்றன. இவ்வாறு கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே பிளவினை உருவாக்குவதன் மூலம் பயனடையலாம் என்றே RSS மற்றும் BJP வகையறாக்கள் நம்புகின்றன. மோடி அரசாங்கம் பயன்படுத்தி வரும் மற்றொரு உத்தி, தங்களின் RSS மற்றும் பாஜக அரசியலுடன் உடன்படாதவர் எவராவது இருந்தால் அவரை மிரட்டி பணிய வைக்க முயற்சிப்பது. கேரளாவில் CSI தேவாலயத்தில் மிதவாதியாக இருந்து வந்த பிஷப் தர்மராஜ் மற்றும் KP யோகனன் மற்றும் பால் தினகரன் போன்ற சில கிறிஸ்துவ மதகுரு தலைவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டதை பார்த்தோம். இப்போது கேரளாவில் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்களின் மிகவும் முக்கியமான தலைவரும் எர்ணாகுளம் அங்கமாலி தேவாலயத்தின் பேராயருமான கார்டினல் ஜார்ஜ் அலெஞ்சாரி அமலாக்கத்துறையினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். தேவாலயத்திற்கு சொந்தமான சொத்துக்கள் சிலவற்றை விற்பனை செய்தது தொடர்பாக அவருக்கு எதிராக பண மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கடுமையான அந்நிய பங்களிப்பு முறைப்படுத்தல் சட்டத்தின் மூலமாக தேவாலயங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து கருணை அடிப்படையில் கல்வி பணிக்காக வரும் நிதியை வெட்டிவிட வேண்டும் என்ற நோக்கத்துடனும் நிர்பந்தம் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறு பல்வேறு தேவாலயங்கள் மீது பல்வேறு விதங்களில் நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக அவற்றின் தலைவர்களை மிரட்டி பணிய வைத்துவிட்டு பின்னர் அவர்களை சாந்தப்படுத்தும் நடவடிக்கைகளிலும் இறங்கியிருக்கிறார்கள். இந்த பின்னணியில்தான் மோடி புதுதில்லியில் கதேற்றலுக்கு விஜயம் செய்ததையும் இவரை போன்றே பல பாஜக தலைவர்கள் கேரளாவில் பல தேவாலயங்களின் தலைவர்களை சந்தித்திருப்பதையும் பார்க்க வேண்டும். இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் கிறிஸ்துவர்கள் மத்தியில் தாங்கள் உட்புகுவதற்கு உதவிடும் என்று பாஜகவினர் நம்புகிறார்கள். ஆயினும் இவ்வாறு கேரளாவில் உள்ள தேவாலய தலைவர்களிடையே இவர்கள் ஊடுருவி அவர்களை சாந்தப்படுத்த முயன்றாலும் பாஜக ஆட்சியின் கீழ் நாட்டின் இதர பகுதிகளில் கிறிஸ்துவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறியாதவர்கள் அல்ல. 2014 மோடி ஆட்சிக்கு வந்த பின்னர் கிறிஸ்துவ தேவாலயங்கள் மீதும் கிறிஸ்துவ
சமூகத்தினர் மீதும் தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. கிறிஸ்துவர்களுக்கு எதிரான வெறுப்பும் பகைமையுணர்வும் வன்முறை வெறியாட்டங்களும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் அடிப்படையிலானவைகளாகும். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இந்து சமூகத்திற்கு எதிரானவர்கள் என்று கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் இணைத்தே பார்க்கிறது. ஆர்எஸ்எஸ் அமைப்பின் இரண்டாவது தலைவராக கருதப்பட்ட எம்எஸ் கோல்வார்கர் அமைப்புக்கு எதிராக உள்ள மூன்று உள்ளார்ந்த அச்சுறுத்தல்கள் என்று குறிப்பிடுவது முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் கம்யூனிஸ்டுகளை தான். இந்தியாவில் கிறிஸ்தவர்களின் மக்கள் தொகை என்பது மிகவும் சிறுபான்மையாகும். அதுவும் கடந்த பல பத்தாண்டுகளில் கணிசமான வீழ்ச்சியை அடைந்திருக்கிறது. 1971 அது மொத்த மக்கள் தொகையில் 2.53 விழுக்காடாக இருந்தது. 1991 அது 2.43 விழுக்காடாகவும் பின்னர் 2001 2.34 விழுக்காடாகவும் கடைசியாக 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகையில் 2.30 விழுக்காடாகவும் குறைந்துள்ளன. இவ்வாறு மிகவும் சிறிய அளவில் சிறுபான்மையினராக உள்ள இவர்களும் இப்போது நாட்டின் பல பகுதிகளில் முற்றுகைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றனர். 2022 கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் உச்சத்தில் இருந்ததாக ஐக்கிய கிறிஸ்தவர்கள் அமைப்பு மேற்கொண்டிருந்த ஆய்வறிக்கை கூறுகிறது. 21 மாநிலங்களில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறை வெறியாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது தொடர்பாக 598 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 2018 இவ்வாறான தாக்குதல்களின் எண்ணிக்கை 292 இருந்ததையும் 2019 அது 323 அதிகரித்திருப்பதையும் 2020 கோவிட் பெருந்தொற்று காலத்தில் சற்றே 279 குறைந்து பின்னர் 2021 505 உயர்ந்திருப்பதையும் ஆய்வு செய்து பார்ப்போமானால் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டங்கள் என்பவை படிப்படியாக அதிகரித்து வந்திருப்பதை உணர முடியும். சத்தீஸ்கர் மாநிலத்தில் 2022 கடைசி காலாண்டின் போது கிறிஸ்தவ பழங்குடியினர் மீதான தாக்குதல்கள் விரிவான அளவில் இருந்ததை பார்த்தோம். ஆர்எஸ்எஸ்இன் பல்வேறு அமைப்புகள் இணைந்து ஜன் ஜதி சுரஷ் மஞ்ச் என்னும் பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நச்சு பிரச்சாரம் முடுக்கிவிடப்பட்டு அதன் விளைவாக சத்தீஸ்கரின் 3 தென் மாவட்டங்களில் வன்முறை வெறியாட்டங்கள் விரிவான அளவில் நடைபெற்றுள்ளன. கிறிஸ்தவ பழங்குடியினர் மீது பல்வேறு வடிவங்களில் சமூக புறக்கணிப்பு திணிக்கப்பட்டதன் காரணமாகவும் அவர்கள் மீது வன்முறை வெறியாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாகவும் ஆயிரக்கணக்கான பழங்குடியினர் தங்கள் கிராமங்களை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். சத்தீஸ்கரில் கிறிஸ்தவ பழங்குடியினர் மீதான தாக்குதல் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தூது குழுவினரால் தயார் செய்யப்பட்ட அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. ஆர்எஸ்எஸ் தலைமையின் கீழ் உள்ள பழங்குடியினர் அமைப்புகள் கட்டவிழ்த்துவிட்ட பிரச்சாரங்களின் பின்னணியில் சத்தீஸ்கரில் கிறிஸ்தவ பழங்குடியினர் மீதான தாக்குதல்களை பார்த்திட வேண்டும். ஆர்எஸ்எஸ் தலைமையின் கீழ் உள்ள பழங்குடியினர் அமைப்புகள் கிறிஸ்தவ பழங்குடியினருக்கு பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கொண்டிருக்கின்றன. பழங்குடியினர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய பின் அவர்களுக்கு பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு கிடையாது என்று அவர்கள் கூறுகின்றனர். இந்த கோரிக்கையின் பாதிப்புகள் மிகவும் அதிகமாகும். உதாரணமாக வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள பழங்குடியினர்களில் பெரும்பகுதியினர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவர்கள். ஆர்எஸ்எஸ்இன் இந்த கோரிக்கை நிறைவேறுமானால் அவர்களின் பழங்குடியினருக்கான அந்தஸ்து பறிக்கப்படும். கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலின் மற்றொரு வடிவம் அவர்கள் கட்டாய மதமாற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்று அவர்கள் மீது குற்றம் சாட்டுவதாகும். கேரளாவின் அண்டை மாநிலமாக விளங்கும் கர்நாடகாவில் மத சுதந்திர உரிமைக்கான பாதுகாப்பு சட்டம் என்னும் தலைப்பிட்டு ஓர் அரக்கத்தனமான மதமாற்ற சட்டத்தை அங்கே ஆளும் பாஜக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. இச்சட்டம் 2022 செப்டம்பரில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தில் மிகவும் கொடூரமான சட்டப்பிரிவுகள் பல காணப்படுகின்றன. இந்த சட்டத்தின் கீழ் மதமாற்றம் செய்யப்படாத நபர் கூட தன்னை மதமாற்றம் செய்ய கட்டாயப்படுத்தினார்கள் என்று குற்றம் சாட்டி எந்த பாதிரியார் மீது வேண்டுமானாலும் முறையீடு தாக்கல் செய்யலாம். அந்த முறையீட்டின் அடிப்படையில் எந்த ஒரு பாதிரியாரையும் காவல்துறையினர் கைது செய்யலாம். கர்நாடக மாநிலத்தில் பல்வேறு மட்டங்களிலும் உள்ள தேவாலயங்கள் அனைத்தும் ஒன்றுபட்டு இந்த சட்டத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கின்றன.
கேரளாவில் பாஜக ஆட்சியாளர்களின் தொடர் நிர்பந்தத்தை அடுத்து தலசேரி தேவாலயத்தின் பாதிரியார் ஜோசப் பாம்ப்ளானி போன்ற சில பாதிரியார்கள் பாஜக ஆட்சியாளர்களுடன் சமரச போக்கை மேற்கொண்டு வளைந்து கொடுத்திருக்கிறார்கள். கார்டினல் ஜார்ஜ் அலஞ்சேரி இவர் மீது சுமத்தப்பட்டிருந்த கிரிமினல் வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி இவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டன என்ற போதிலும் ஈஸ்டர் ஞாயிறு தினத்தன்று அவர் ஊடகம் ஒன்றுக்கு அளித்திட்ட நேர்காணல் ஒன்றில் மோடி ஒரு நல்ல தலைவர் என்றும் கிறிஸ்தவர்கள் பாஜக ஆட்சியின் கீழ் பாதுகாப்பற்ற நிலையில் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். இதுபோன்று சில தேவாலயங்களில் பாதிரியார்கள் கூறும் கூற்றை வைத்து கொண்டு ஒட்டுமொத்த சமூகமும் அப்படிதான் என்று கருதுவது பிழையாகிவிடும். கத்தோலிக்க தேவாலயங்களில் சில இவருடைய கருத்தை மறுதளிக்கின்றன. கேரளாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் மதச்சார்பின்மை வலைப்பின்னலுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பவர்கள். கேரள சமூகத்துடன் மிகவும் ஆழமாக பின்னி பிணைந்தவர்கள். இவர்கள் RSS மற்றும் பாஜகவினரின் கிறிஸ்துவ எதிர்ப்பு குணத்தை நன்கறிந்தவர்கள். நாடு முழுதும் வாழ்ந்து வரும் கிறிஸ்துவர்களின் நிலையும் இவர்களுக்கு நன்கு தெரியும். இத்தகைய பாஜக மற்றும் இந்துத்துவ சக்திகளின் சூழ்ச்சி திட்டங்களை முறியடித்திட தேவைப்படும் அனைத்துக்கும் கேரளாவில் உள்ள இடதுசாரி இயக்கம் மற்றும் இடது ஜனநாயக முன்னணியையே முழுமையாக நம்ப வேண்டும் என்பதை இவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள்.